ஐயா, இப்ப வந்துங்க இந்த மனசு புத்தி முடிவெடுக்கிறத பத்திங்க, நான் வந்து எப்பயோ ஒரு தடவை படிச்ச ஒரு சின்ன கதை சொல்றேங்க. சொல்லிட்டு கடைசியா ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படியா அப்படின்னுட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தோட்டத்துல ஓரமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் எல்லாம் வந்து நிறைய தொங்கிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஆசை, நம்ம வந்து மாம்பழம் வந்து ஒண்ணு பறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லிருச்சுங்க. ஆனா புத்தி என்ன சொல்லுது, வேண்டாம், இது அடுத்தவங்களுடைய தோட்டம், நம்ம அதுல வந்து பறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கெட்ட பேராயிரும், நம்மளை பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு புத்தி சொல்லுது. இப்போ மனசு புத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமா யோசனை பண்றாங்க. அடிக்கி அவனுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ முடிவெடுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஆள் கிட்ட போகுது. இப்ப சித்தம்னு சொல்லி சொல்றோம், நம்மளுடைய இயல்பு, இயல்பு கிட்ட வந்து முடிவெடுக்கக்கூடிய இதை போறாங்க. இயல்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இயல்புல வந்து இவன் ஆல்ரெடி வந்து மாங்காய சாப்பிட்டு அதனுடைய சுவை வந்து இவனுடைய இதுல பதிவாயிருந்துச்சு, இயல்புல பதிவாயிருந்துச்சு அப்படின்னா, அது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மாம்பழத்தை வந்து நம்ம பறித்து சாப்பிடலாம். அப்படி வந்து யாராவது வந்து நம்மளை வந்து பிடிச்சாலுமே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம புத்திய வச்சு இன்னொரு யோசனை பண்ணிக்குவோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். இல்ல அவனுடைய இயல்புல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மாம்பழம் பறிச்சு சாப்பிட்டு கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து பதிவாயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போறதுதான் வந்து அவனுடைய புத்தி எடுக்கிற முடிவா இருக்கும். இப்போ அந்த மாம்பழம் சாப்பிட்டதனுடைய சுவை வந்து அவனுடைய ஒவ்வொரு அவனுடைய இயல்புல வந்து பதிவாயிருக்கிற போதுங்க, அவன் வந்து அந்த பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய சித்தம் வந்து இதை அவனுக்கு வெளி காமிக்கிற போதே வந்து அவனுடைய உடம்புல வந்து அந்த உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் வந்து தூண்டி விடப்பட்டு அவன் அந்த செயலைத்தான் செய்வான். இதுல ரெண்டுல எது அதிகமா அவனுடைய இயல்புல வந்து பதிவாயிருக்கோ அததான் வந்து புத்தி கேட்டு செய்யும் அப்படிங்கறது உண்மைங்களா? இல்ல, இதுல வந்து ஒரு இன்டர்வென்ஷன் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து புத்தியையும் செயலுக்கு உணர்ந்துடுறீங்க, சித்தத்தையும் செயலுக்கு உணர்ந்துடுறீங்க, அப்படி கிடையாது. உதாரணமா புத்தி ஒண்ணு பறிக்கணும்னு ஒண்ணு ஏதோ வந்து பறிக்க வேணும்னு பறிக்கணும்னு சொல்லி மனசு சொல்ற மாதிரியும் பறிக்க வேண்டாம்னு புத்தி சொல்ற மாதிரியும் சொல்லும் பொழுது இது ரெண்டுமே மனதினுடைய வேலை தான். மனது தான் வந்து ரெண்டையும் சொல்லுது, பறிக்கணும்னு மனசு தான் சொல்லுது, பறிக்க வேண்டாங்கிறது மனசு தான் சொல்லுது. அதுல தீர்மானிக்கிறது தான் புத்தி. ரெண்டு சஜஷனை எடுத்து ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த இயல்புல உள்ள பழைய சமாச்சாரம்லாம் மனசுல ஏற்கனவே மாம்பழம் சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் ரெக்கார்டானதெல்லாம் அந்த இதை பேஸ் பண்ணி இந்த மனசு இப்படிலாம் கேள்வி இப்போ கேட்குதுங்கிறதெல்லாம் சித்தத்தில் பதிவாகிறதுங்கிறதெல்லாம் நமக்கு அது கிடையாது. மெமரியில் வேற, சித்தம் வேற. மெமரி வந்து நம்ம ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் மெமரியில் ரெக்கார்டாயிருது. அந்த மெமரியை பேஸ் பண்ணி மனசு செயல்படுது, மேல் மனசு. அதனால சித்தத்தில் என்ன இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. சித்தத்தில் என்ன எந்த இதுவுமே இப்போ நம்ம சாப்பிட்ட இதிலெல்லாம் சித்தத்திலலாம் பதிவாகாது. நம்ம மாம்பழத்தினுடைய சுவையெல்லாம் சித்தத்தில் பதிவாகாது. அந்த அதெல்லாம் பதிவாகிற இடம் வந்து மெமரி, மெமரியில் பதிவாகுது. அதனால மெமரியை ரிலேட் பண்ணி சிந்தனை தான் வந்து இந்த மனம் தான் வந்து சஜஷன், நிறையா சஜஷன் சொல்லுது. சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறது சொல்லுது, சாப்பிடலான்னு சொல்லுது, அதுவுமே வந்து கட்டி வச்சு அடித்ததையும் சொல்லுது, பிடிச்சிருவாங்கங்கிறதையும் எல்லாமே சொல்லுது. அதில் கடைசியில் என்ன முடிவு எடுக்குதோ, முடிவு எடுக்கிறது மட்டும்தான் புத்தி. அது அதுக்குன்னு சொல்ல ஒன்றுமே கிடையாது. அதுக்குன்னு புத்திக்கு தனி ரோல் கிடையாது. மனம் என்னென்னலாம் சொல்லுதோ அதில் எதையாவது ஒன்றா செலக்ட் பண்ணுது. மனம் காட்டுற நாலு அம்சம் காட்டுச்சுன்னு சொன்னா இது அஞ்சாவது ஒண்ணு செலக்ட் பண்ணாது, நாலுக்குள்ள எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுது. இல்ல, அதான் இல்ல, இயல்பு வச்சு செலக்ட் பண்றது இல்ல. அந்த இயல்புங்கிறதே வந்து ஏற்கனவே நமக்கு வந்து எல்லாமே அனுபவங்களா மாறிடுது. இப்ப மெமரியில வரக்கூடியதை வச்சு செலக்ட் பண்ணுது, அனுபவம் இயல்புல வச்சு செலக்ட் பண்றது இல்ல. மெமரியில உள்ளதை வச்சு இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி அந்த மனசு சொல்லக்கூடியதுல எதை ஒண்ணு செலக்ட் பண்ணுது. அப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்தான எனர்ஜி வந்து சித்தம் வழங்குது. பறிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா பறிக்கிறதுக்குள்ள எனர்ஜியை கொண்டுரும், தப்பி ஓடணுங்கிற எனர்ஜியை முடிவு எடுத்துட்டோம்னா தப்பி ஓடுறதுக்குள்ள எனர்ஜியை கொடுத்துரும். அவ்வளவுதான் சித்தம், அப்படிதான்.